நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குடும்பத்தோட மானத்தை காப்பாத்துறதுக்காக இந்த வீட்டோட நிம்மதிக்காக நான் அந்த மாதிரி பண்ணேன். ஏனா எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. இவங்க மோசமான நிலைமையில இருந்தாங்க. அந்த நிலைமையில ஒருவேளை நான் இல்லன்னு சொன்னா இவங்க என்ன ஆயிருப்பாங்களோன்னு தோணுச்சு. இப்போ செய்யற மாதிரியா தான் இதுக்கு முன்னாடியும் பண்ணாங்க. இல்லனா ஒருவேளை இத விட பயங்கரமா பண்ணிட்டா. அதனால தான் நான் சம்மதம்னு சொன்னேன். பயம் மனசுல இருந்ததனால தான் நான் சம்மதம்னு சொன்னேன். மனசாயிரத ஏதோதோ யோசிப்பீங்க. எந்த அர்த்தமும் இல்லாம எத்தனையோ கனவுகள் கண்டதும் சகஜம்தான். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, உங்க எல்லைகளை எல்லாம் இன்னைக்கு நீங்க மீறிட்டீங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நான் அமைதியா இருக்கிறது? ராணியம்மா, இது ஒண்ணும் புது விஷயம் கிடையாது. ஸ்ருதி ஆரம்பத்தில இருந்து எனக்கு எத்தனையோ விஷயங்கள்ல சைகை கட்டியிருக்காங்க. எப்ப இருந்து எப்படி இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்ல கூட எனக்கு வாய் வரல ராணியம்மா. அந்த காரணத்தினாலதான் ஸ்ருதியே என்ன ராணியம்மா கிட்ட டைவர்ஸ் கொடுக்க சொன்னாங்க. ராணியம்மா, எப்ப நான் ஸ்ருதிய பார்த்தனோ அன்னையில இருந்து இவங்க இந்த மாதிரி தான் நடந்துக்கிறாங்க. முதல்ல இதையெல்லாம் நான் தான் தப்பா புரிஞ்சுட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் தான் வெளிப்படையா சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் பண்ண ஒரே தப்பு என்ன தெரியுமா ராணியம்மா? இதையெல்லாம் கண்டுக்காம விட்டதுதான். ஆனா எந்த அளவுக்கு நான் மௌனமா இருந்தனோ அதே அளவுக்கு ஸ்ருதியோட தைரியம் அதிகமாயிடுச்சு. என் பக்கத்துல வர்றதுக்கு இவங்க என்னெல்லாம் காரணம் சொல்ல ஆரம்பிச்சாங்க தெரியுமா? போதும், நிறுத்துங்க. ஏன் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? நீங்க பண்ண தப்புக்கான பழிய எங்க மேல ஏன் சுமத்துறீங்க? நானும் ஸ்ருதியும் எப்பல இருந்து அமைதியா இருக்கோம், அது ஏன்னு தெரியுமா? ஏன்னா நாங்க அக்காவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நினைச்சோம். எங்களால இந்த குடும்பம் பெரிய கூடாதுன்னு நாங்க நினைச்சோம். இல்லனா இந்த குடும்பம் எப்பவோ பிரிஞ்சிருக்கும். உங்களை பத்தி உண்மையை நாங்க சொல்லி இருந்தோம், அவ்வளவுதான். போதுஷம், இந்த மாதிரி நீங்க ஏன் தங்கச்சி மேல தப்பான பழிய சுமத்துறீங்கன்னா அதை கேட்டுட்டு நான் நிச்சயம் சும்மா இருக்க மாட்டேன். ஆனா பிரியா, நீ ஏன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கிளியரா சொல்லு. அஜய், இவர் நிறைய நாள் எங்க அத்தை வீட்ல பேயிங் கெஸ்ட் மாதிரி தங்கி இருந்தாரு. இவர் என்ன அம்மாவா அப்பாவா ஸ்ருதிய எல்லாரையும் ஏமாத்தினாரு. ஒருவேளை உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க கால் பண்ணி அவங்க கிட்ட கேளுங்க. இப்பவே நீங்க அத்தைக்கு கால் பண்ணி பேசி பாருங்க. இவர் தனக்கு கல்யாணம் ஆகலன்னு போய் சொல்லி ஸ்ருதி கூட என்கேஜ்மெண்ட் செஞ்சுக்கிட்டாரு. அஜய், ஒருத்தங்க பண்ண தப்பால
எல்லாரும் தண்டனை அனுபவிக்க கூடாதுன்னு நினைச்சேன். இந்த குடும்பம் எப்பவும் நல்லா இருக்கணும் தாக்க நான் ஆசைப்பட்டேன். இத பத்தி இல்ல நாம அப்புறமா கிளியர் பண்ணிக்கலாம். அக்கா நீங்க வாங்க. இல்ல சின்ன எல்லா விஷயங்களையும் இப்பவே இந்த நிமிஷமே தெளிவுபடுத்திக்கிறது நல்லது. ராணியமாவுக்கு எனக்கும் நடுவில் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரக்கூடாது. அதனாலதான் சொல்றேன், இந்த விஷயங்களை பத்தி எல்லாருக்கு முன்னாடியும் இப்பவே பேசி கிளியர் பண்ணிடலாம். இந்த அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் முடிவா இருக்காங்க, என்ன அழிக்காம விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப நானும் முடிவு பண்ணிட்டேன், இன்னைக்கு எல்லார் முன்னாடியும் எல்லா உண்மைகளும் வரட்டும். பிரியா, நீங்க என்ன சொன்னீங்க? ஸ்ருதிக்கும் எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சா? நான் ஸ்ருதியை எங்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டேன்னு தானே சொன்னீங்க? ஆமா, எங்க வீட்டுல நடந்தது எல்லாருக்கும் முன்னாடி நடந்தது. சரி, நான் ஒத்துக்கிறேன். எங்க காட்டுங்க, அந்த எங்கேஜ்மெண்டோட போட்டோஸ் காட்டுங்க. என்னாச்சு? அட, எங்கேஜ்மெண்ட் பெரிய சடங்குல ஒரு போட்டோ கூடவே எடுக்காம விட்டுருந்திருப்பீங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. போட்டோஸ் இல்ல. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னாச்சு? அட, எங்கேஜ்மெண்ட் பெரிய சடங்குல ஒரு போட்டோ கூடவே எடுக்காம விட்டுருந்திருப்பீங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. போட்டோஸ் இல்ல. ஒரு போட்டோ கூட இல்ல. ஏன்னா அப்ப எங்க அப்பாக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்தது. எங்களுக்கு எல்லாம் போட்டோ எடுக்கணும்னு அப்ப தோணவே இல்ல. வாவ், ரொம்ப நல்லா இருக்கு பிரியா. உங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருந்ததா? ஆனா அப்ப கூட எங்கேஜ்மென்ட் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தது. ஆனா அப்ப யாருமே போட்டோ எடுக்கல. ஏனா போட்டோ எடுத்தா உங்க அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போயிடும்ல, அப்படிதானே பிரியா? நீங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு இப்ப உங்ககிட்ட ஒரு ஆதாரம் கூட இல்ல. ஆனா உங்க தங்கச்சியை காப்பாத்துறதுக்கு மட்டும் 1000 காரணம் தேடுறீங்க. நான் எதுக்காக யார் கூடவோ எங்கேஜ்மென்ட் பண்ணிக்கணும்? அதான் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுல. ஆனா அந்த நேரத்துல இந்த விஷயத்தை நீங்க எப்பவும் சொன்னதே இல்லையே. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு ஏன் சொல்லல? இவர் எங்க கிட்ட மட்டும் இல்ல, அத்தை பாட்டி மாஜே எல்லார்கிட்டயுமே இவர் போய் சொல்லிருக்காரு. இவர் இந்த வீட்டு மாப்பிள்ளைன்னு எங்களுக்கு உண்மையிலே அப்ப தெரியாது. இன்னைக்கு ஸ்ருதிக்கு இவரை பத்தின உண்மை தெரிஞ்சதோ அன்னைக்கு இவரை நாங்க வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோம்க்கா. I'm sorry Ajay. இது வரைக்கும் நான் என்ன நினைச்சேன்னா, இந்த வீட்டுக்கு ஸ்ருதி மட்டும் தான் கெடுதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா பிரியா சொல்றதை எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் இவங்களோட குடும்பமே நம்ம குடும்பத்தை அழிக்கிறதுக்கு குறியா இருக்காங்க போல இருக்கே. என்ன பிரியா, ஒருவேளை உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு இவ்வளவு பாசம் இருக்குன்னா இது வரைக்கும் எதுக்காக மௌனமா இருந்தீங்க? நான் எந்த விஷயத்தையும் ஏன் சொல்லாம இருந்தேன்னா இதனால. நான் சொல்லட்டுமா? உங்களோட கல்யாணம் எங்க அஜயோட நடக்காம போயிடுமோன்னு நீங்க பயந்தீங்க. உங்களோட இவ்வளவு பெரிய கனவு நிறைவேறாம போயிடுச்சுன்னா கஷ்டம்ல? பாட்டியம்மா, இப்போ யோசிச்சு பார்த்தா எல்லா விஷயங்களுக்கும் காரணம் எனக்கு புரியுது.
அஜய், உங்களுக்கு எங்கேஜ்மெண்ட் நடந்தப்போ இவங்களோட அத்தை என்ன பார்க்க வந்திருந்தாங்க. அவங்க கணவரோட பென்ஷன் பண்ண கேஸ பத்தி என்கிட்ட பேச வந்தாங்க. அவங்க கிட்ட அதுக்கு நான் சம்மதம்னு சொன்னதும் அவங்க உடனே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. இது எல்லாமே போய். அப்ப உண்மை என்னன்னு சொல்லுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஏதோ புக்ல படிச்ச கதை மாதிரி சொல்றீங்களா, அது உண்மைன்னு சொல்ல வரீங்களா? பட்டி அத்தை, நீங்க கூட யோசிச்சு பாருங்க. முதல்ல என்னமோ தங்கச்சி ஆயிரம் காரணம் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அஸ்வினோட கம்பெனியில வேலைக்கும் சேர்ந்தா, அதுக்கப்புறம் அவளோட வேலை நடக்கல, என்ன மயக்க ட்ரை பண்ணா, இவங்க நினைச்ச அந்த வேலையும் நடக்காம போனதும், அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டு பசங்களை எப்படியாவது மடக்கணும்னு ட்ரை பண்ணாங்க. எப்படியோ அவங்களை மயக்கிட்டாங்க. என்ன சொல்றது? இல்ல அஜய், நான் இந்த விஷயத்தை உங்ககிட்ட ஏன் சொல்லலன்னா, இத கேள்விப்பட்டா பிரியா, ஒரு நிமிஷம், ஏதோ பண்ணது பண்ணிட்டீங்க, அத கூட ஒத்துக்கலாம்னு தோணுது. சின்ன வீட்டுல பிறந்த பொண்ணுங்களுக்கு பெரிய பெரிய கனவுகள் இருக்கும். ஸ்ருதி, ஸ்ருதி, நீங்க எல்லா லிமிட்ஸையும் கிராஸ் பண்ணிட்டீங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ மென்டல் ப்ராப்ளம் இருக்கும் போல தெரியுது. இல்லடா, இந்த மாதிரி கல்யாணமான ஒருத்தரை பத்தி ஏன் இப்படி கனவு காணுவீங்க? இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஏன் இருப்பீங்க? எனக்கு உங்களை பிடிக்கும்னு ஏன் நினைக்கிறீங்க? இது உண்மையிலேயே ஏதோ ஒரு மென்டல் ப்ராப்ளம் தான் எனக்கு தோணுது. போய், எல்லாமே போய். இது வரைக்கும் நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் போய்தான். இந்த ஆளு நான் அடியோட வெறுக்கிறேன். இவன் என் பக்கத்துல வந்தா கூட எனக்கு பிடிக்காது. என்ன, எதுவுமே பிடிக்காத உங்களுக்கு? அப்படின்னா இவ்வளவு நாளா ஏதோ ஒரு பொய்க்காரன் சொல்லி எதுக்காக என் ரூமுக்கு வந்தீங்க? ஏன் என்கிட்ட நீங்க பேசுவீங்க? உங்களுக்கு தனிமையில் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு ஏன் என்கிட்ட சொன்னீங்க? பாயசம் கொடுக்குறேன்னு சொல்லி ரூமுக்கு வருவாங்க, அப்புறம் ஒரு சில நேரங்கள்ல அஸ்வினை நான் அழிக்க நினைக்கிறேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸ்ருதி, உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். ஆமா, ஸ்ருதி உங்ககிட்ட சொன்னது எல்லாமே போய். உங்களை ஏமாத்துறதுக்காக தான் அப்படி எல்லாம் சொன்னாங்க. எப்படியாவது உங்களை அவங்கள நம்ப வச்சு பாபினை காப்பாத்தணும்னு நினைச்சாங்க. கேக்கே தம்பி, இப்ப கூட உங்களுக்கு சுத்தமா புரியல நினைக்கிறேன். என்னாலயே அந்த சுத்தி கிட்ட இருந்து தப்பிக்க முடியல. நீங்க எல்லாம் பெரிய விஷயமா? இவங்க என்ன உங்களை, ஏன் அஸ்வினை, நம்ம எல்லாரையும் இவங்க பின்னாடி சுத்த வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அஸ்வினை அழிக்கணும்னு நினைக்கிறீங்க. இததானே என்கிட்ட சொன்னீங்க? சொல்லுங்க, இதை நீங்க என்கிட்ட சொன்னீங்களா இல்லையா? ஆமா, நான் சொல்லிருந்தேன். தெரியும். என்னோட மனசுல உங்களுக்காக எந்த இடமும் கிடையாது.
தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை. இந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ணணும் நினைச்சேன். உங்களை பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். வேற வழி இல்லாம தான் நான் இவர்கிட்ட அந்த மாதிரி எல்லாம் பேசினேன். எப்படி நீங்க சொல்றது உண்மை நம்புறது? ராணியம்மா, நான் உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. நான் உங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வரப்போற என்னோட குட்டி ராணிக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்ப நடுவுல வந்து இந்த பொண்ணு இருக்காளே ஸ்ருதி, நீங்க ரொம்பவே மோசமான ரொம்ப மோசமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. உங்க சுயநலத்துக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ண தயாராயிடுவீங்க. அஸ்வின், தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்களாவது நம்புங்க. உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்ல, நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். இது மட்டும் இல்ல ஸ்ருதி, இதை விட அதிகமா நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நீங்க ரொம்ப மோசமான ரொம்ப கேவலமான ஒரு பொண்ணு ஸ்ருதி. இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த குடும்பத்தையே அழிக்கணும்னு பாக்குறீங்க. அதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க. எதை செய்யவும் நீங்க தயங்க மாட்டீங்க. சொல்ல போனா மாமான்னு கூட பார்க்காம என்னையும் மயக்க நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஒருவேளை நீங்க என்னோட கண்ணு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்றது உண்மைன்னு புரிய வரும். அஸ்வின், ஒரு தடவை எனக்காக என்னோட கண்ணை மட்டும் நீங்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க, எது உண்மை எது பொய்னு டிசைட் பண்ணுங்க. அக்காவை ஏமாத்துறதுக்காக இது, என் மனைவி கிட்ட தப்பா பேசினதுக்காக இவங்க ரெண்டு பேருமே என்னோட லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஆனா நீ இவங்க ரெண்டு பேரையுமே அளவுக்கு அதிகமா கஷ்டப்படுத்தியிருக்க. ராணியம்மா, எதுவும் பேசாத. அக்கா கிட்ட பேசுறது மட்டும் இல்ல, இனிமே நீ அவங்களை பாக்குறது கூட என்னால அனுமதிக்க முடியாது. வெ
வெளியில போடா. I said get out. போதும் நிறுத்தி கஷ்யாம், இதுக்கு மேலையும் நீ இந்த வீட்டை கஷ்டப்படுத்த நான் அனுமதிக்கவே மாட்டேன். புரிஞ்சுதா? அஜய், கால் தி செக்யூரிட்டி நவ். அண்ணா ஒரு நிமிஷம், செக்யூரிட்டிக்கு கால் பண்ணு சொல்றேன்ல. இந்த ஆளு இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில போகணும். இப்போ போதும். என்ன நினைச்சிட்டு இருக்க மிஸ்டர் அஸ்வின்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட காலரிய பிடிச்சிருப்பேன். இதுவரைக்கும் என்னோட முழு தைரியத்தை நீ பார்க்கல. ஒருவேளை என்னோட தைரியத்தை நான் காமிச்சேன்னா உன்னோட மொத்த வாழ்க்கை இன்னி ஜெயில போய் கழிக்க வேண்டியதா? வெளியில வரவே முடியாது. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லு, ஏன்னா உன்னை வீட்டை விட்டு மட்டும்தான் அனுப்புறேன். என்ன விடு அஸ்வினி, என்ன விடுன்னு சொல்றல்ல அஸ்வினி, என்ன விடு.